நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 95 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மாணவர்களின் 1071 ஆய்வு திட்டங்களுக்கு ₹8.32 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திருவேற்றியூர், தேரடி மற்றும் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையங்கள் திறக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கியது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் ரவியை நீக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்கு ஏரிகளை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் வெளியாகவிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். உள்ளூரில் இருந்தாலும் உக்ரைனில் இருந்தாலும் தமிழர்கள் எங்கிருந்தாலும் காப்பாற்றும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் விவகாரம் தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பி கே சேகர்பாபு பேட்டியளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சோனியாகாந்தி நீடிப்பார் என்று கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், மராட்டியம், பீகார் ஆகிய மாநில சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் 12 நடைபெறுகிறது. 16 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பன்னாட்டு நாணயங்களுக்கு எதிரான இலங்கை ரூபாயின் மதிப்பு சமீபத்தில் வெகுவாக குறைக்கப்பட்டது. எரிபொருள் பற்றாக்குறையுடன் தினசரி பல மணி நேரம் மின்வெட்டு அந்நாட்டில் வழக்கமாகிவிட்டது. அத்துடன் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹283, டீசல் விலை ₹176 கிடுகிடுவென உயர்த்தப்பட்டுள்ளன. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.